வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா வாங்கு நிகழ்ச்சிக்கு போகலாம். தினசு ராசி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 24/1/2022. இன்றைக்கு சமணக்கு நாள், ஜனவரி மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ பிரப வருடம், தை மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கு சஷ்டி. இன்றைய தினத்திலே பிறந்தநாள்காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினத்திலே மன்னநாள்காலம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சப்தமி அஸ்த நட்சத்திரம் சிதியோடி நாளாக இருக்கிறது. சங்கரன் கோவில், ஸ்ரீ கோமதி அம்மன், புஷ்பப்பாவாடி தரிசனம், தேசிய கீதமாக ஜனகணமன் அறிவிக்கப்பட்ட நாள். இன்றைக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது. நள்ளேரம் காலை 6:30 முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர். திங்கட்கிழமை ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. சந்திராஷ்டமம் இருக்குன்னா பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ராசி பலன் பார்க்கலாமா? ஆன்பான மேஷம் ராசினிகளே, அமைதியான சூழல் ஏற்படும், மனக்குழப்பங்கள் தீர காத்திருக்கிறது. இதுவரை பெற்றிருந்த மருத்துவ செல்வ குறைய காத்திருக்கிறது. நட்பு வழியில் பல காரியங்களை சாதிக்கலாம். பயணங்களை குறைத்துக்கொள்ள நல்லது, இருந்தாலும் பயணங்கள் பயன் கூட்ட காத்திருக்கிறது. ஆன்பான ரிஷப ராசினிகளே, இந்த நாளை பொறுத்தவரையிலே பல காரியங்களை சாதிக்கலாம். உங்கள் இறக்க குணம் எல்லோரையும் பாராட்ட வைக்கும். இறக்கப்படுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஏமாந்து விட வேண்டாம், ஏமாறவும் வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். தகவல்கள் தினவர கூட்டும், போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். தங்க வெளி வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆன்பான மிதுன ராசினிகளே, ஓய்வுக்காக காத்து கொண்டிருந்தீர்கள், மன அமைதி கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். திருப்பணிகளில் சிறப்பாட்சிய காத்திருக்கிறீர்கள். உற்றார் உறவினர் சுற்றுத்தர வகைகளே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆன்பான கடகம் ராசினிகளே, மறதியை தூக்கிப்போடுங்கள், சுறுசுறுப்பாக செயல்படுங்கள், பல காரியங்களை சாதிக்கலாம். அந்த வேளை உங்களது திறமைகள் பாராட்டப்படும், பழிச்சிடும். நட்பு வழியில் பல காரியங்களை சாதிக்கலாம். புதிய நட்பால் புன்னகை பூக்கலாம். நட்பு வளைவிரியும், நட்பு வட்டாரம் விரியும். தூர்தேசத்தில் உங்களுக்கு பல இனிப்பான செயலடை காரியங்களை செய்ய காத்திருக்கிறது, நல்ல பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான சிம்மராசினிகளே, ஊக்கமும் ஆக்கமும் கூடும், தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. குடும்ப உறவுகள் சாத்தியமாகும். நட்பு வழியில் விவகாரங்கள் சாதிக்கலாம். பிள்ளைகளால் தொலைகள் குறைய காத்திருக்கிறது. கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரி விட்டு கைகூடும், உடல்நலம் சீராகும், மனக்கசப்புகள் மாற காத்திருக்க தீர காத்திருக்கிறது. வழக்குகள் சாதகமாகும். சகோதர வழிகளிலே பல உதவிகளை எதிர்பார்க்கலாம், நடக்க காத்திருக்கிறது. ஆன்பான துளராசினிகளே, கவலைகள் இருந்தால் கூட மாற்றிக்கொள்வீர்கள், சுறுசுறுப்பாக செல்லப்படுவீர்கள், மறதியை மாற்றிவிடுவீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். புதிய வியாபாரம் புதிய தொழில் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். நல்ல வேலைகளை செய்வீர்கள், திறமையாக செய்வீர்கள். விளையாட்கள் அனுசரித்து வருவார்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. ஆன்பான விருச்சிக ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும். நட்பு வழியில் பல காரியங்களை சாதிக்கலாம் என்றாலும் புதிய நட்பிலே கவனமாக செல்லப்பட வேண்டும். மகளிர் வழியிலே தக்க சமயத்திலே உதவிகள் எதிர்பார்க்கலாம். விவசாயிகள் பசு மற்றும் கழனைகளால் கூடுதல் நன்மைகளை பெற காத்திருக்கிறீர்கள். ஆன்பான தனுசு ராசினிகளே, சுகமான சிந்தனைகள் ஏற்படும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும், சுப சிந்தனைகள் கூடும், சுப செலவுகள் கூடும். பெற்றோர் பேச்சுக்களுக்கும் பெரியோர் பேச்சுக்களும் முக்கியத்துவம் கொடுக்கவும். மனம் போன போக்கிலே பேச வேண்டாம். நட்பு வழியிலே கவனமாக செயல்பட வேண்டும். ஆர்த்தர் பிரச்சனை திரட்ட வேண்டாம். ஒரு வேலை மட்டும் சிறப்பாக செய்தால் நல்ல மாற்றங்களை காணலாம். அன்பான மகர ராசினிகளே, தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும், தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. புதிய தொழில் புதிய வியாபாரம் நல்ல முறை நடக்க காத்திருக்கிறது. பங்குதார வழியில் இதுவரை இந்த பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. கொடுக்கிற வாங்கல் சீராகும். பண கஷ்டங்கள் மாற காத்திருக்கிறது. ஆன்பான கும்பராசினிகளே, அச்சமான சூழ்நிலை இருந்தாலும் கூட மாற்றிக்கொள்வீர்கள். மனதில் உள்ள பயம் மாற காத்திருக்கிறது. தெளிவான சிந்தனையோடு செயல்படுவீர்கள். எந்த காரியத்தையும் ஒருமுறைக்கு இருமுறை, இருமுறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுத்துங்கள். வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம். கடல் சார்ந்த பொருட்களால் ஒரு லாபம் கிடைக்கும். வணிக வெள்ளம் கூடும், வணிக லாபம் கூடும். ஏற்றம் இறக்குமதி சுமார் லாபத்தை கொடுக்க காத்திருக்கிறது. ஆன்பான மீனம் ராசினிகளே, உங்கள் நற்சொல்கள் பாராட்டப்படும், நற்செயல்கள் பாராட்டப்படும். சொல்வாக்கும் செல்வாக்கும் கூட காத்திருக்கிறது. இரவு நேர பணியாளர்கள் மின்சாரம் நேர் போன்றவற்றிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். நகை அடகு பிடிப்போர் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆன்பானிகளில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிராசின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்படியான முன்னேற்றம் தான் கிடைக்குவான். மீண்டும் உங்களை நாளை சந்திக்க வரும்போது விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.